அந்த சின்ன பையன் மனசு எப்படி கஷ்டப்படன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சம்மந்தி. நாங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்ற முடிவுல இருக்கீங்களா நீங்க? இல்ல சம்மந்தி, தாயும் பிள்ளையும் பிரிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, அம்மா, உங்ககிட்ட நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் போதே என்ன சொன்னேன்? அந்த வீட்டுல இருக்கிற குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப மாத்தி பேசுறீங்க? இல்லப்பா, அது வந்து இங்க பாருங்கம்மா, சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க. சதீஷும் நம்ம வீட்டுக்கு தான் வருவான், நம்ம கூட. சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டீங்களா என் பையன் சொன்னத? போங்க, போய் மருமகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தேவையான காரியத்தை செய்யுங்க. ரொம்ப நன்றி சம்மந்தி. காயத்ரி, நீயும் நம்ம ரெண்டு மருமகளையும் வீட்டுக்கு கூட்டு போக வேண்டிய வேலையை பாரு. ஆ, சரிங்க. என்ன காயத்ரி, புதுசா வந்த மருமக உடனே பையனை கைக்குள்ள வச்சுக்கிட்ட போல இருக்கு, என்ன சொல்ல வரீங்க? இல்ல, நான் எல்லாத்தையும் தூரமா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்பவே உன் பேச்சு எடுபட மாட்டேங்குது. உன் பையன் இப்பவே மருமக பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பறம் என்னெல்லாம் நடக்குமோ தெரியலையே. சரி, பார்த்து கவனமா இருந்துக்க காயத்ரி. என் பையன் எப்படி இருந்த பையனை இப்படி மாத்திட்டான்? ஒரே நாளில் எல்லாம் அவா சொல்லி கொடுத்து இவன் செய்யறான், பாத்துக்கிடுறேன். சந்தியா, உண்மையிலே ராஜேஷ் மாப்பிள ரொம்ப தங்கமானவருமா. அவரு எப்படியோ சம்மந்திய மட்டும் பேசி சம்மதிச்சிட்டாரு சதீஷையும் உன் கூட கூப்பிட்டு போறதுக்கு. உண்மையாவாத்த? ஆமா, அவரு வந்து இப்ப பேசினாரு சம்மந்திக்கிட்ட, அதனாலதான் சம்மதிச்சாங்க சம்மந்தியம்மா. இல்லாட்டினா நாங்க எவ்வளவு பேசியிருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, மாப்பிள்ள உன்னைய நல்லா பாத்துக்கிடுவாரு. சரிம்மா, கொஞ்சம் இரு, நான் வாரேன். ஆ, சரித்தா. காயத்ரி, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னைய அவமானப்படுத்தணுன்றதுக்காண்டியே ராஜேஷ்ட அவ பையனை கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருப்பா. சரியான ஆளுதான் அந்த சந்தியா. அவளுக்கு ஒண்ணு வேணும்னா காரியம் சாதிக்க என்னென்ன பண்றான்னு பாத்தியல்ல. இன்னும் வீட்டுக்கு கூட வரல, அதுக்குள்ள பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இன்னும் வீட்டுக்கு வந்தப்பறம் என்னெல்லாம் பண்ண போறாலும் தெரியல. காயத்ரி, நீ இப்ப தியாவல்லாம மருமக மேல கோவச்சுக்கிட்டு இருக்க. அவ இப்ப என்ன பண்ணுனா? நம்ம பையன் ஏற்கனவே ராஜேஷ் சொன்னதுதானே கல்யாணத்துக்கு முன்னாடியே, அந்த சதீஷ் பையனும் நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதா இருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு. நீ தானே இப்ப தேவையில்லாம இந்த விஷயத்த ஆரம்பிச்ச. இப்ப மருமக மேல பழிய போட்டா என்ன அர்த்தம்? போ, சீக்கிரம் மருமகளை வீட்டுக்கு கூட்டு வர வேண்டிய வேலையை போய் பாருன்னா அதை பார்க்காம இதுல நின்னுகிட்டு மருமகளை பழி வாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியாக்கும். உன் மாமியார் புத்தியெல்லாம் நீ வீட்டுல போய் காட்டிக்கிடலாம். இப்ப வேலையை பாரு, போ. எப்பையும் என் வாயே அடைங்க. உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலிதான், நிம்மதியா இருக்கே விட மாட்டேன். கொஞ்சமாவது என் பேச்சை எங்க அத்தை கேட்டவளா? இப்ப பாரு, இங்க வந்து நிக்க வண்டி இருக்கு. இந்த டெக்கரேஷன் எல்லாம் யாரு பண்ணது? ஐயோ, இந்த ஆளு வேற வந்துட்டானே. இது அநேகமா பிரதீப் வேலையா தான் இருக்கும். இவர்கிட்ட இன்னைக்காவது எப்படியாவது பேசிடணும். இந்த கல்யாணம் நான் சதீஷ் காண்டிதான் பண்ணிக்கிட்டேன்னு, இல்ல இவரு வேற ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருந்தாருன்னா கஷ்டம். இன்னைக்கு எப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும். என்னன்னே, டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சிருக்குதா? வா பிரதீப், உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை யார் இந்த வேலையை பார்க்க சொன்னது? இந்த மாதிரி பண்ணுனா நான் கோவப்படுவேன்னு உனக்கே தெரியும்ல. வேற எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பார்த்த? இல்லனே, யார் ரூமுக்குலாம் டெக்கரேஷன் பண்ணேன், அதான் உங்களுக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன்னு உங்க ரூமுக்கும் டெக்கரேஷன் பண்ணேன். இங்க பாரு பிரதீப், நீ எனக்காக இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணியிருந்ததுனாலதான் நான் கல்யாணம் பண்ணினேன். என்னால உன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு. வேற எதுக்காகவும் நான் எனக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கல. தயவு செய்து இந்த டெக்கரேஷன்லாம் ஒழுங்கா கிளியர் பண்ணு. எனக்கு பார்த்தாலே கோவமா வருது பிரதீப். சாரி நே, நான் இங்க சந்தோஷப்படுவீங்க நினைச்சு தான் ரூம் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். சரி, நான் இதோ கிளியர் பண்ணிடுறேன். சே, நல்லவராதான் இருந்திருப்பாரு போல. நம்ம தான் இவரை பத்தி தப்பா நினைச்சிட்டோம். இவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும். அந்த பையன் தூங்கிட்டானா? ஆ, தூங்கிட்டான். சரி, சந்தியா ரூமுக்கு போயிட்டல? ஆ, ஆமாத்த. இவங்க என்ன இந்த இடத்துல படுத்திருக்காங்க? எழுப்பலாமா? சச்சே, வேண்டாம். அவங்களே டயர்டா படுத்திருப்பாங்களா இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்க படுத்திருக்கட்டும். நாளையில இருந்து இங்க படுக்க கூடாதுன்னு சொல்லிடலாம். இது என்னோட அனிதா படுக்கிற இடம். அதனால அந்த அனிதா இடம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த இடத்துல நான் கண்டிப்பா யாரையும் படுக்க விட மாட்டேன். சரி, நம்ம சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். அட, என்ன இதுல படுக்க முடியாது போலயே. சரி, இப்படி கொஞ்ச நேரம் படுத்து பார்ப்போம். இதுவும் சரிப்பட்டு வராது, முதுகு வலிக்குது. இப்படியும் படுத்தாலும் வலிக்குதே. படுக்க இடம் பத்தாத, என்ன பண்ண? பிஎஸ்ஆர்டிக்கு உட்கார்ந்தே தூங்குவோம். இன்னைக்கு வேற வழி இல்லை. ஐயோ, முடியலடா சாமி, வேற வழி இல்லை. பிஎஸ்ஆர்டிக்கு பெட்லேயே போய் படுத்தாதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஏற்கனவே கல்யாணம் இது நினச்சி நினச்சி தூக்கமே வரல. இப்பயும் தூங்கலன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த பக்கமாக படுத்துக்கிடலாம். அங்கே படுத்த ஏதாவது நினச்சிப்பாங்களோ? வேற வழி இல்லை. ஒற்றுல கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், அதில் படுத்துப்போம். நம்ம போய் படுக்கும்போது ஒருவேளை முடிச்சிருவாங்களோ ஏதாவது சத்தம் கேட்டு. மெதுவாக படுப்போம். நல்ல வேளை முழிக்கல.
ஐயோ, இதுல படுத்தா சரிபட்டு வராதுன்னு நினைக்கேன். எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும் ராஜேஷ், தயவு செய்து கொஞ்ச நேரமாவது தூங்கணும். எதை பத்தி யோசிக்காம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாதான் சரிபட்டு வரும். தூக்க வேற கண்ணை கட்டுதே. இவங்க எப்ப நம்ம படுக்கிற இடத்துக்கு மறுபடி வந்தாங்க? ஆளு ஊர்ல வேற செய்யுமா விளங்கும். சரி, நம்ம அனிதா இடத்துலயாவது கொஞ்ச நேரம் படுத்து எந்திப்போம். என் செல்லம், என் தங்கம், என் ராஜா. என்னது, என்ன திடீர்னு நம்மள கொஞ்சுறாங்க? என் பட்டு, என் தங்கம். ஐயோ ஐயோ, நம்ம சதீஷ் பக்கத்துல இருக்க ஞாபகத்துல எல்லாம் அப்படி பண்ணிட்டோம். ஐயோ, நம்மளை பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையே. என்னங்க சதீஷ், விடிஞ்சே விடிஞ்சிருச்சு, இடத்த காலி பண்ணிரு. ஐயோ கடவுளே, நம்மளை பத்தி என்ன நினைச்சாரோ தெரியலையே. நான் சதீஷ்லாம் நினைச்சிட்டேன். ஐயோ, சதீஷ் வேற ராத்திரி முழுக்க தனியா படுத்திருப்பானே, எப்பயும் என் கூட தானே படுப்பான். விடிஞ்சிருச்சு, எப்படியும் போய் பார்த்துடலாம் அவனை.